Hello friends, welcome back to our channel Topos Education. In this video we will talk about 12th standard Tamil இலக்கணம், அதாவது அணி இலக்கணம். ஓகேங்களா, அணிகளில் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ மொத்தம் எத்தனை அணிகள் இருக்குது, என்னென்ன டாப்பிக்கில் இருக்குது, அதில் இருந்து எப்படியெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. அதே போல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டெலகிராம் மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துனா உங்களோட மொபைல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன், வந்து ஓடிபி எல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து மேலே சர்ச் ஐக்கானில் 5 minute max அப்படின்னு லெட்டராக டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும் 5 minute max அப்படின்னு வந்துடும். நம்ம லோகோ போட்டு இருக்கோம், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்துட்டு கீழே ஜாயின் அப்படின்னு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணிகள் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 இருக்குது. இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான ஒரு அணிகள் 7 இருக்குது. இந்த தரவாக பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக உங்களுக்கு தேர்வுக்கு வரும், ஓகேவா. ஸோ அது எடுத்துக்காட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா பொருள் வேற்றுமை அணி, ஓகேங்களா. ரெண்டாவது வந்து நிரல் நிறை அணி, அதனுடைய பாடல் விளக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது இதில், ஓகேங்களா. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஏகதேச உருவக அணி. நான்காவது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஐந்தாவது தொழில் உவமை அணி. ஆறாவது உவமை அணி. 7 எடுத்துக்காட்டு உவமை அணி, ஓகேங்களா. ஸோ இதை தவிர நிறைய இருக்குது. இந்த மிக மிக முக்கியமான இம்பார்ட்டண்டான இந்த 7 அணிகள் நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற பல தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.